சத்தியமா முடியல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ இருக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கு தொண்டையில எரியுது இந்த மிளகாவெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இஎன்டி ஃபுல்லாவே எரியுது எனக்கு ஆரம்பிக்கலாங்களா யாரு கடைசியா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் நான் வச்சிருக்கேன் இவங்க யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியும் ஜெயிக்கிறவங்களுக்கு பெருமை இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே கிடையாது தெரியாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் ஜெயிச்சிருக்கேன் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சண்டே நான் என்ன தவிர்ப்பேன் சைலன்ஸ் ஓ வேணாம் ப்ரோ வேணும் ப்ரோ உங்களுக்கு நீங்க தானே ஜெயிச்சிங்க நீங்க இருந்து கிளம்பி தோத்தீங்க நீங்க இருந்து கிளம்பி போயிருக்க நாளைக்கு ஆபீஸ் பாருங்க பாருங்க அதுவே குடிக்க முடியல சாப்பிட முடியாது அது கவர் பட்டாலே வா ஒரு மாதிரி படும்போது ஒரு ரியாக்ஷன் தெரிது லைட்டா அந்த தூள் பட்டு ஐ தேனி ரொம்ப ஆர்வமா இருக்கு சீக்கிரம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏற்கனவே என் மேல நிறைய பேர் வயித்தறிச்சல இருக்காங்க எனக்கு பெருங்காய வாட அடிக்குது ஓ சி ஓ நல்ல வேளை நான் அந்த லக்கி பார்க்கல ஒரே சிப்ஸ் அதுவும் நொறுங்கி கிடக்கு மேல ஏதோ தூள் போட்டிருக்காங்க அதை பார்க்க அப்படியே மிளகா தூள் மாதிரியும் தெரியல ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன் அழகாம என்னமா பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற இவ்வளவு பெருசு ப்ரோ எல்லாரும் சாப்பிடுவோம் ப்ரோ இதுதான் வந்துட்டு கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிறது டானியோட கஷ்டத்தை நாங்க பகிர்ந்துக்கிறோம் அங்க பாருங்க என் தலைவருக்கு என்னதான் இருக்கு நானும் பாத்துறேன் பெரிய விஷயம் தொண்டையெல்லாம் எரியுது இந்த மிளகாவெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு ரொம்ப கவுதலா மிஷின்ல இருந்து டேரக்டா வாய்க்குள்ள விட்டு இந்த என்ன சொல்றது என்னால முடியாதுப்பா லைட்டா தொட்டதுக்கு மாம்பழத்துல இருந்து பிரிச்சு சாப்பிடுறேன் அங்க இருக்கு அங்க இருக்கு ஜூஸ் குடிக்க சாப்பிட்டு குடிச்சிருக்கலாம் லூசோட நீ முன்னாடி சொல்லாம பாருங்க
நல்ல வேலை நான் தொட்டுட்டு எடுத்துட்டேன். இப்படி கொண்டு தான் வாயில வச்சேன். நீ பிக்கிற மாடல் லெசன் சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. கத்தியா? பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி நீட்டுறியா? மதுரை காரணம் கையே கத்தி வரல பீச்சா? யார்கிட்ட கத்திய பிடிச்சி பேசுற? ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கும்ல இது. ஃப்ரூட்டியோட அவர் பாருங்க, இது பிக்கவே முடியல. அந்த உரைப்பு தாங்க முடியாம நெகத்தை வச்சு காதுக்கு இதெல்லாம் கை ஜிப்னு அடைச்சிருச்சு எனக்கு. வீட்டுல சத்தியமா முடியல. வாயெல்லாம் காய் கண்ணு கண்ணு மூக்கு எல்லாமே எரியுது. ஐசா ஒண்ணே ஒண்ணுதான் வாயில நாக்குல வச்சதுக்கு அவருக்கு தெரியல. ஆமா அதனால சீக்கிரம் ஓடுறான். மாமலா சாப்பிட்டு சீக்கிரம் பெருசா. என்னடா என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? துப்ப கூடாது, துப்ப கூடாது, துப்ப கூடாது. அத துப்பினாலும் எரியுது வாயிருந்து. ஒரு மாம்பழத்தை ஃபுல்லா சாப்பிட்டு கூட மாம்பழத்தை சாப்பிட்டு எனக்கு எடுத்துருவாடா தண்ணி. இன்னொரு பாட்டில் கீழே வச்சுட்டு வந்துருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ்ல வந்து பார்த்தேன், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எரியும்னு சொன்னாங்க. இது வைக்கும் போதே ஒரு ஹீட் நமக்குள்ள ஃபீல் பண்ண முடியுது. உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு உண்மையாலே. அப்படியே ஒரே தலையெல்லாம் செம்மையா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கா? வாங்கி 6 மாசம் ஆச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா கூட தெரியல. நீங்க போய் தட்டிங்க. ஏய் ஓ நோ, அதெல்லாம் சொல்லவே இல்ல. இதுமே அதெல்லாம் சொல்லவே இல்ல. உண்மையிலேயே தலையெல்லாம் சுத்துது ப்ரோ, மாதிரியா இருக்கு. சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உண்மையிலேயே ரொம்ப மோசம் தான் गाइस. ஐயோ ஏர்லா ஆ சுனா பானா நாக்கு நம 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 அரிக்கடா. ஒரே ஒரு சிப்ஸை சாப்பிட்டதுக்கே இப்படி இவர் தான் அதிகமான பேச சாப்பிட்டாரு. ஒரு ஃபுல் சிப்ஸை வாயில போட்டோம்னா அவ்வளவுதான், கன்ஃபார்ம் காலி. ரொம்ப எரியுது. ஆனா இந்த சிப்ஸ் வந்து இது எப்படின்னா, இது ஃபுல்லா மசாலா மாதிரி இதை போட்டிருந்தாங்க. இது எடுத்து லைட்டா வந்து ஒரு துளி வாயில வச்சாலே அது அப்படியே இறங்குது. பேஸே ஃபுல்லா இதாகுது. தாங்க முடியல, முடியல. இந்த சிப்ஸ் சாப்பிட்டு உண்மையிலே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. எரியுது. மிளகாத்தூள்ல இருக்கும்ல அந்த உரப்பு மாதிரி தெரியல, ஏதோ கெமிக்கல் மூலமா ஒரு இதை கிரியேட் பண்ற மாதிரி. எப்படி இருந்துச்சுன்னா 10 கிலோ மிளகாவ அரைச்சு ஒரு சின்னதா ஒரு உருண்டை பண்ணி வாய்க்குள்ள ஊத்தி போட்டா அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு. வா ஒரு சிப்ஸ் தான் உடஞ்சிருச்சு. சிப்ஸ் தான் காஞ்சி போன சிப்ஸ் தான்.
மாட்டிட்டான் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் தீயே குடிக்க மாட்டேன்னா அவர் சரியா இருந்த காரம் Guys, in the video, இதோட முடிச்சுக்கிறேன். Bye-bye. Bye. See you on another video. Until then, it's bye from... ஐயா இன்னைக்கு நீ இப்படி உயிரா வாங்குற நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா பாசிபிள் டானி சாக்சாமி எஸ்டிஆர் வெங்கி வெங்கி விருவங்கியா எஸ்டிஆர் வெங்கியா விருவங்கி உண்மையிலேயே வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு எனர்ஜியா இருந்தோ அந்த எனர்ஜி எனக்கு போயிருச்சு ஏன்னா நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எனர்ஜியா ஃபுல்லா போயிடுச்சு போய் ரெஸ்ட் எடுக்கும் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஓகே கைஸ் பை பை இதை வந்து யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம் யாரும் சாப்பிடவே வேணாம் உண்மையிலேயே ரொம்ப உடம்பு கெடுதுன்னு நினைக்கிறேன் நாக்கு இன்னுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கு எங்களுக்கு Bye. Bye. Bye.